ஆங்கிலேயன் இந்த நாட்டு மக்களுடைய உரிமைகளை பறித்தான். 800 காலம் முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள். இந்த தேசத்திலே வாழக்கூடிய என் அருமை இந்து சமுதாய மக்கள் எதிர்த்து எந்த விதமான கிளர்ச்சியும் செய்யவில்லை, அதை ஆமோதித்தார்கள், ஆதரித்தார்கள். காரணம் என்ன? அவர்கள் அடிமைத்தனம் செய்யவில்லை. மக்கள் எதை நாடுகினார்களோ, எதை விரும்பினார்களோ அதை தம்முடைய ஆட்சியிலே கொடுத்தார்கள். பெரிய அளவுக்கு கல்வி வளர்ச்சி பெறாத காலகட்டத்திலே ஏறத்தல 11ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை 700 ஆண்டு காலம் ஆட்சி முஸ்லிம்களுடைய ஆட்சி இருந்தது. இன்னைக்கு இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்கள் அன்றைய முகலாயர்கள் போட்ட விதைத்த வித்து என்பதை மறந்துவிடக்கூடாது. முஸ்லிம்களுக்கும் இந்த தேசத்திற்கும் இருக்கக்கூடிய பந்தம், 700 ஆண்டு காலம் ஆட்சி செய்தோம், அனைத்து மக்களையும் அரவணைத்தோம், நம்முடைய முன்னோர்கள் சரியான ஆட்சியை இந்த மக்களுக்கு கொடுத்தார்கள், அதுதான் அதை காட்டுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதித்துறையாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய நிர்வாகத்துறையாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய வருவாய் துறையாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறையாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய தபால் துறையாக இருக்கட்டும், உளவுத்துறை, எந்த துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அத்தனை துறைகளுக்கும் நம்முடைய பாட்டனும் முப்பாட்டனும் தான் இந்த நாட்டிலே இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்கிற ஒரு வடிவத்தை அமைத்துக் கொடுத்தான். யாருமே மறுக்க முடியாதுங்க, உண்மை வரலாறு சொல்லுகிறது. வரலாறிலே பல திருப்புகள் நடந்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக உண்மை உழைந்து கொண்டு தான் இருக்கின்றது. முஸ்லீம் ஆட்சியாளர்கள் இந்த நாட்டிற்கு செய்திருக்கக்கூடிய சேவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அலாவுதீன் கில்ஜி என்று சொல்லப்படக்கூடிய மன்னர் தம்முடைய ஆட்சி காலத்திலே ஒரு பெரிய பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தினார், விவசாயிகளுக்கு பல்வேறு சலுகைகளை ஏற்படுத்தினார், பொதுமக்கள் சந்தையிலே அதிக விலை கொடுத்து பொருட்கள் வாங்கக்கூடாது என்று சொல்லி விலை நிர்ணய கட்டுப்பாடை அவர் அவருடைய காலத்தில் ஏற்படுத்தினார். நான் சொல்வது ஏறத்தால 12ஆம் 13ஆம் நூற்றாண்டு. அந்த காலகட்டத்திலே இந்திய தேசத்திலே ஒரு வரலாற்று புரட்சி ஏற்பட்டது. நுகர்வோர் சிரமப்படக்கூடாது, சந்தையில் வாங்குவதற்கு ஏமாறிவிடக்கூடாது, பொருட்களை அதிகமாக கொள்முதல் செய்யக்கூடியவர்கள் பொதுமக்களை நசுக்கிவிடக் கூடாது என்று சொல்லி பல்வேறு சீர்திருத்தங்களை அவருடைய ஆட்சி காலத்தில் செஞ்சிருந்தார். யாருக்காவது தெரியுமா? வரலாறுல என்னைக்காவது படித்து கொடுத்திருப்பார்களா? சொல்லவே மாட்டாங்க. முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய 700 ஆண்டு கால ஆட்சி சேவையை பற்றி வாய் திறந்து பேச மாட்டார்கள். எதிராக நிறைய பேசுவாங்க, முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்தை சொல்வதற்கு நிறைய வரலாற்று செய்திகள் உண்டு. உண்மையை எடுத்து சொல்வதற்கு எந்த விதமான வரலாறையும் காண முடியல. தேடி துருவி ஆராய்ந்தால் மட்டும்தான் இந்த செய்திகள் கிடைக்கும். பார்க்கின்ற படிக்கின்ற இடங்களில் இதெல்லாம் கிடைக்காது. படிக்கிற இடத்துல என்ன காட்டுவாங்க? கஜினி முகமது 17 முறை இந்த நாட்டை படையெடுத்து இந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனான்னு எழுதி வச்சிருப்பாங்க. இந்த ஒரே ஒரு மன்னன் தான் ஆட்சி செய்தான், முஸ்லிம் தலைமையில் இந்த ஒரு ஆட்சி தான் நடைபெற்றது, கஜினி முகமது என்பது ஒரே ஒரு மன்னன் தான் இருந்தான் என்பது போல காட்டுவார்கள். ஏனைய எல்லா மன்னர்களுடைய வாழ்க்கை வரலாறையும் அப்படியே எடுத்து மூடிவிடுவார்கள். அப்ப இப்படித்தான் உலக மக்களுக்கு செய்திகள் கொண்டு போய் சேர்ப்பிக்கப்படுகின்றது. இந்த தேசத்திலே 700 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருந்த வேளையிலே மெல்ல மெல்ல ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டிற்குள்ளே வணிகம் செய்வதாக சொல்லி உள்ளே நுழைந்து இந்த நாட்டை கைப்பற்றினார்களே, நம்மை அடிமைத்தனம் செய்தார்களே. அடிமைத்தனம் செய்கின்ற வேளையில் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு காலங்களில் விடுதலை போராட்ட சம்பவங்கள் நடைபெற்றது. அதுல எங்கேயாவது முஸ்லிம்களுடைய பங்கை பார்க்க முடியுமா? நமது இந்தியா, நமது தேசம், முஸ்லிம்கள் இந்த நாட்டிற்காக தியாகம் செய்தார்கள், ரத்தம் சிந்தினார்கள், பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தார்கள், எங்கேயாவது ஒரு பக்கத்தில் காட்டுங்க. ஹிஸ்டரி என்பது ஒரு பாடம் தானே? வரலாற்று என்பது வரலாற்று பாட புத்தகத்தை 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய காலகட்டத்திலே சொல்லிக் கொடுக்கிறாங்க. 1ஆவது 2ஆவது 3ஆவது 4ஆவது அது போகுது, பட்டப்படிப்பு வரையிலும் ஹிஸ்டரி இருக்கு, வரலாற்று பாடம் உண்டு. ஆனா அங்க எங்க எந்த இடத்துலயும் முஸ்லிம்களை பார்க்க முடியாது. நம்ம பிள்ளைகளுக்கு கூட நிறைய வேலைகளை கொடுப்பாங்க, ஸ்கூல்ல நிறைய கிராஃப்ட் ஒர்க், நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் கொடுப்பாங்க. சொல்லுவாங்க இந்த பக்கத்துல தேசிய தலைவருடைய படங்களை ஒட்டி கொண்டு வாருங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா? நம்ம பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்தாலும் வேலை செய்யறது எல்லாம் நம்ம உமா மார்க்கதான். அவங்கதான் கடை வீடு எல்லாம் ஏறி இறங்கி
எப்பா இந்த தேசிய தலைவர் படம் கொடுங்கப்பா, நேஷனல் லீடருடைய அந்த பிக்சர் சார்ட் கொடுப்பான்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு பிக்சர் சார்ட் எடுத்து கொடுப்பார் நேஷனல் லீடர் சொன்னா, 1, 2, 3, 4, 5 என்று சொல்லி ஒரு பல தலைவர்களுடைய படங்கள் போட்ட ஸ்டிக்கர்கள் இருக்கும். அதில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, ஒரு சமுதாய உணர்வோடு மற்ற தலைவர்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்டார்கள், நம்ம குறை சொல்லல. அந்த படத்தில் போட்டவர்கள் எல்லாம் விடுதலை போராளிகள், அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. நம்மளுடைய பங்கு என்ன? அந்த தேசிய தலைவர்கள் விடுதலை போராட்ட வீரர்களில் முஸ்லிம்கள் யாராவது இருப்பாங்களான்னு பார்த்தா, ஒரு 100-200 படத்தை பார்த்தோன்னு சொன்னா, எங்கேயோ ஒரு மூலையில அபுல் கலாம் ஆசாத்துடைய பேர் இருக்கும். ரொம்ப தேடி பார்த்தோன்னு சொன்னா, காகித மில்லத்தில் எங்கேயோ போட்டிருப்பாங்க. மொத்தமே இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் இந்த ஒருத்தர் ரெண்டு பேர், வேற யாரும் பாடுபடல என்கிற ஒரு செய்தி மக்களுக்கு காண்பிப்பார்கள். பார்க்க முடியுதா? விடுதலை போராட்டத்தில் முஸ்லிம்களுடைய பங்கு இருந்தது என்பதை காட்டும் விதமாக ஏதேனும் வரலாற்று குறிப்புகள் உண்டா? ஒன்னையும் காணுமே. அப்படின்னா நம்ம ஒண்ணுமே செய்யலையா? நம்முடைய தியாகங்கள் இந்த நாட்டிற்காக, நாட்டினுடைய விடுதலைக்காக ஒன்றும் இல்லையா? இந்த கேள்விக்கு என்ன பதில் தெரியுமா? இந்த நாட்டிலே விடுதலைக்காக அதிகமான தியாகம் செய்த ஒரு சமுதாயம் இருக்கும் என்று சொன்னால் அது முஸ்லிம் சமுதாயம் தான். நான் இதை சொல்லவில்லை, எனது கருத்தாக இதை முன்வைக்கவில்லை. பழம்பெரும் வரலாற்று ஆசிரியர், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் குஸ்வந்த் சிங் என்று சொல்லப்படக்கூடியவர் சமீபத்தில் இறந்து போனார். ஏறத்தாழ 100 வயதை நெருங்கி மரணத்தை தழுவினார் சமீபத்தில். அவர் வந்து இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தார். அந்த பத்திரிகையிலே 1975 காலகட்டத்தில் அந்த பத்திரிகையில ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார். என்ன செய்தி தெரியுமா? இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக எல்லாரும் பாடுபட்டார்கள், ஆனால் முஸ்லிம்கள் பாடுபட்டார்கள். எப்படி பாடுபட்டார்கள் என்று சொன்னால், தங்களுடைய சதவிகிதத்தை தாண்டி பாடுபட்டார்கள். 100 பேர்ல 10 பேர் முஸ்லீம் என்று சொன்னால், 100 உயிர்கள் விடுதலை போராட்டத்திற்காக கொல்லப்படும் என்று சொன்னால், 15 உயிர்கள் கொல்லப்படும். 10 தான் கொல்லப்படணும், 90 நம்ம இல்ல. இந்த நாட்டினுடைய கணக்கெடுப்பின்படி கூட நாம இல்ல அந்த காலகட்டத்தில். அப்படி இருந்திருப்போம் என்று சொன்னால் கூட 100ல 10 முஸ்லீம்கள் இருந்து இறந்து போகக்கூடிய இந்தியர்களில் 10 பேர் இருப்போமா என்று கேட்டால், 15 பேர் இருப்போம், 20 பேர் இருப்போம். இப்படித்தான் வரலாறில் எந்த ஒரு விடுதலை போராட்ட சம்பவங்களிலும் சரி, முஸ்லிம்கள் தங்களுடைய சதவிகிதத்தை தாண்டி, தம்முடைய எண்ணிக்கையை தாண்டி அதிகமான தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி எல்லோராலும் நன்கு அறியப்பட்ட, இன்று இருக்கக்கூடிய தேசிய கட்சி தலைவர்களுக்கெல்லாம் மிக நெருங்கிய நண்பராக இருந்த குஸ்வந்த் சிங் என்று சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர் எழுதிவிட்டு சென்றிருக்கிறார். இன்றும் வரலாற்றில் அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன தியாகம் செஞ்சோம்? அந்த அளவிற்கு குஸ்வந்த் சிங் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்படியே பின்னாடி வரலாறை நீங்கள் திருப்பி பார்த்தால், தேடி பார்த்தால், நன்கு ஆராய்ந்து ஒளிந்திருக்கக்கூடிய, மறைந்திருக்கக்கூடிய உண்மைகளை நீங்கள் அலசி பார்த்தீர்கள் என்று சொன்னால், எல்லா இடங்களிலும் முஸ்லிம்களுடைய பங்கு முதன்மை பங்காக இருப்பதை பார்க்க முடியும். இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு, விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்டது எல்லோரும் அறிந்த விஷயம், சிப்பாய் கழகம் என்று சொல்வார்கள். சிப்பாய் புரட்சிதான் இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. 1857, அதற்கு முன்பு எத்தனையோ போராட்டங்கள் நாட்டிலே நடைபெற்று இருந்தாலும் அவைகள் எல்லாம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஒவ்வொரு பகுதிகளில் நடைபெறும், ஒரு மாநிலத்தில், ஒரு பிரதேசத்தில், ஒரு ஊர்ல ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்றது. ஆனால் தேசத்தையே உலுக்கும் அளவிற்கு, நாடு முழுவதும் ஒரு கிளர்ச்சி ஏற்படும் அளவிற்கு, டெல்லியை, டெல்லியினுடைய சாம்ராஜ்யத்தை பிடித்திருந்த ஆங்கிலேயர்கள் விரட்டி அடிக்கப்படும் அளவிற்கு ஒரு யுத்தம் நடந்தது என்று சொன்னால், 1857 சிப்பாய் புரட்சி. இதை நீங்க பாட புத்தகத்தில் பார்க்கலாம். சிப்பாய் கழகம், வேலூர் சிப்பாய் கழகம், இதுதான் தேசிய விடுதலை போராட்டத்திற்கு முதல் முதல் துவக்கமாக இருந்தது என்று சொல்லி புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க. ஆனால் அதனுடைய பின்னணி என்னன்னு சொல்லியிருப்பாங்களா? அந்த புரட்சி ஏன் வெடித்தது என்று சொல்லியிருப்பார்களா? அதை இங்க நாம பதிவு செய்வோம். ஆங்கிலேயருடைய படையில
நம்முடைய நாட்டவர்கள் ராணுவ வீரர்களாக செயல்படுகிறார்கள், சிப்பாய்களாக இருக்கிறாங்க. என்ஃபீல்டு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புது ரக துப்பாக்கி ஆங்கிலேயர்களால் இந்த தேசத்தில் இந்தியாவிலே இறக்குமதி செய்யப்படுகிறது. ஒரு நவீன ரக துப்பாக்கி. அந்த துப்பாக்கியினுடைய தோட்டாக்கள் இருக்குல்ல, அந்த தோட்டாக்கள் மிருக கொழுப்பினால் செய்யப்பட்டது. என்ன சொல்றாங்க, கொழுப்பு பன்றியின் கொழுப்பு என்று சிலர் சொல்லுகிறார்கள். பன்றி கொழுப்பு இல்ல, மாட்டினுடைய கொழுப்பு என்று சிலர் சொல்லுகிறார்கள். என்ன பிரச்சனை வெடிக்குதுன்னு கேட்டா, சிப்பாய்களாக இருந்த முஸ்லிம்களும் இந்துக்களும், என எல்லா சமுதாய மக்களும் இருந்தோம். அப்படி இருந்தவர்களை முஸ்லிம்களுக்கு பன்றி என்பது தடை செய்யப்பட்ட ஒரு பிராணி, அதனுடைய கொழுப்பை தோட்டாக்களில் பயன்படுத்துகிறான் என்று சொன்னால் அதை, அந்த துப்பாக்கியை நாங்கள் தொட மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இந்து சமுதாய மக்கள் என்ன சொல்றாங்க, நாங்கள் கடவுளாக மதிக்கப்படக்கூடிய விலங்கு பசுவாக இருக்கிறது, அப்ப மாட்டினுடைய கொழுப்பை நீ பயன்படுத்தினு சொன்னா அதை நான் தொட மாட்டேன் என்று சொல்லி இந்து சமுதாய மக்கள் மறுக்கிறாங்க. இதெல்லாம் இஸ்ரேல விலாவரியா சொல்ல மாட்டாங்க, வரலாறுல விலாவரியா சொன்னாங்கன்னா முஸ்லிம்களுடைய தியாகம் தெரிந்துவிடும், அதை அப்படியே மூடி மறைத்து விடுவார்கள். அப்ப மிருக கொழுப்பு சேர்க்கப்படுகிறது என்று சொல்லி இரண்டு சமுதாய மக்களும் நாங்கள் இந்த துப்பாக்கியை பயன்படுத்த மாட்டோம் என்று சொல்லுகிற பொழுது அந்த ராணுவம் ஆங்கிலேய கம்பெனி என்ன முடிவெடுக்கிறான்னு கேட்டா, சிப்பாய்கள் நம்முடைய உத்தரவுக்கு கட்டுப்பட மறுக்கிறார்கள், பிடிச்சி சிறையில போடு, எதுக்கு அவனை விட்டு வைக்கிறான் என்று சொல்லி சிப்பாய்கள் சிறை பிடிக்கப்பட்டார்கள். 85 சிப்பாய்கள் சிறை பிடிக்கப்பட்டார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உண்மை எவ்வாறு இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளது என்று சொன்னால், 85 பேரில் 49 பேர் முஸ்லிம்கள், 36 பேர் நம்முடைய இந்து சமுதாய மக்கள். அதிகமான எண்ணிக்கையில் முஸ்லிம்கள் கைது செய்யப்படுகிறார்கள். 85 ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் கடுங்காவல் தண்டனை உத்தரவிடப்பட்ட பிறகு, நீதிமன்றம் அது மாதிரியான உத்தரவை வெளியிட்ட பிறகு ராணுவ புரட்சி வெடிக்குது. நமது இனம், நம்முடைய சிப்பாய்கள் ஒரு கொள்கைக்காக பயன்படுத்த மாட்டோம் என்று சொன்னால் நீ சிறைப்பிடிப்பியா என்று சொல்லி சிப்பாய்கள் கலகத்தில் இறங்கினார்கள், துவம்சம் செய்தார்கள், ஆங்கில படைகளை அடித்து விரட்டி விரட்டி ஓடவிட்டார்கள். கொஞ்சம் நஞ்ச தாக்குதல் கிடையாது. அந்த சம்பவம் எப்படி நடைபெறுகிறது என்று சொன்னால், மீரட் என்கிற பகுதியிலே வெடித்த அந்த சிப்பாய் புரட்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்களிலும் பரவுகின்றது, பெரிய பெரிய நகரங்களில் பரவுகின்றது. டெல்லி நமது தேசத்தினுடைய தலைநகர், தலைநகருக்கு பரவுகின்றது. பரவி ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயருடைய கோட்டைகள், அவருடைய அலுவலகங்கள், அவருடைய காவல் நிலையங்கள், அவர்களுடைய சிறைச்சாலைகள் எல்லாம் குண்டு வைத்து தகர்க்கப்படுகின்றன. இதனால் ஏற்பட்ட சம்பவம் என்றால், ராணுவ வீரர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். சிறைப்பிடிக்கப்பட்டதை அனுமதிக்க மாட்டோம், நீ என்னடா இவ்வளவு அதிகாரம் செலுத்துற என்று சொல்லி ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டார்கள். பாட்னா, அலகாபாத் போன்ற பெரிய பெரிய நகரங்களில், தில்லி மாதிரி நகரங்களில் வெடித்தது. வெடித்ததற்கு எல்லாம் சூத்திரதாரி யாரு, இதையெல்லாம் இயக்கியது யார், இதற்கு மூளையாக செயல்பட்டது யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது ஆங்கிலேயர்களுக்கு கிடைத்த விடை என்ன தெரியுமா, அதை செய்தது முகலாய மன்னர்களுடைய வரிசையிலே இறுதி மன்னனாக வந்த பகதூர் ஷா. பகதூர் ஷா தான் நமக்கு எதிராக இத்தனை பேரை கிளர்ச்சியில் ஈடுபடுத்தினான். ஏன்னு கேட்டா, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை நடத்த வேண்டும் என்கிற திட்டத்தை பகதூர் ஷா ரொம்ப துல்லியமாக செயல்படுத்துகிறார். வெளிநாடுகளுக்கு உதவி கேட்கிறார், எகிப்து துருக்கி போன்ற நாடுகள், அந்த நாடுகளுக்கு உதவி கேட்கிறார், இந்திய தேசத்தை பாதுகாக்கணும், சுதந்திர இந்தியாவை அடிமை இந்தியாக மாற்றி விட்டார்கள், ஆங்கிலேயன் விரட்டி அடிக்கப்பட வேண்டும், எனக்கு உதவி செய்யுங்கள். இந்திய தேசத்திலே இருக்கக்கூடிய சிறு சிறு மன்னர்கள், குறுநில மன்னர்கள், இந்த சமுதாய மன்னர்கள், முஸ்லிம் மன்னர்கள், எல்லா மன்னர்களுக்கும், குறிப்பாக டெல்லியிலே அதிகமாக இருந்த நவாபுகளுக்கெல்லாம் கடிதம் எழுதினார் பகதூர் ஷா. இவனை உடக்கூடாது, விரட்டி அடிக்க வேண்டும். அந்த கடிதத்திலே ஒரு வரியை குறிப்பிடுகின்றார். என்ன சொல்றார்னு கேட்டா, ஆட்சியை பிடிப்பதற்காக நான் இந்த யுத்தத்தை செய்ய சொல்லல, ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்கிற இந்த யுத்தம் பகதூர் ஷா நான் மீண்டும் முடிசூட வேண்டும் என்பது நோக்கம் அல்ல, இந்த நாடு சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும்,
நாடு விடுதலை பெறும் என்று சொன்னால் அனைத்தையும் மக்களுக்கு மத்தியிலே கொடுத்துவிட்டு நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிடுவேன், ஆனால் இந்த அடிமைத்தனம் உடைத்து எறியப்பட வேண்டும், அதுதான் இலக்கு என்று சொன்னார். மக்களை திரட்டினார். 100,000+ அதிகமான ராணுவ வீரர்கள், இந்து சமுதாயம், முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று கலந்த ராணுவ வீரர்கள் பகதூர் ஷாவை தான் தலைமையாக ஏற்றுக்கொண்டார்கள். அவரைத்தான் தலைவராக ஒப்புக்கொண்டார்கள். அவர்தான் இந்த சிப்பாய் கழகத்திற்கு காரணகர்த்தாவாக இருந்தார். பெரிய அளவிற்கு புரட்சி பிடித்து டில்லி அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே வருகிறது. அந்த தேசத்தினுடைய தலைநகர் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருகிறதோ அவர்கள் முடிசூடி விட்டார்கள், வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதுதான் போரிலே கடைபிடிக்கக்கூடிய நெறி. அப்ப யாருடைய கட்டுப்பாட்டுக்கு வருது? இந்த தேசம், இந்த தேசத்தினுடைய மன்னர்கள், முஸ்லிம், இந்து, கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் மீண்டும் ஆட்சி கிடைத்து விட்டது என்கிற ஒரு சந்தோஷம். 1857 மே மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரையிலும் ஏறத்தாழ ஒரு 4-5 மாதங்கள் வெடித்தது அந்த புரட்சி. பின்னர் என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஆங்கிலேயனால சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவனுக்கு விழுந்த அடியை அவனுடைய வாழ்க்கையில நினைத்து நினைத்து பார்க்கிறான். அந்த நேரத்திலே ஆங்கில படைகளுக்கு மிக முக்கியமான பொறுப்பில் இருந்த ஹாட்சன் என்று சொல்லப்படக்கூடிய ஆங்கிலேயன், அவன் அதை பெருத்த அவமானமாக பார்க்கிறான். கொஞ்சம் அசந்து விட்டோம், நம்மை இடித்து தரைமட்டமாக ஆக்கிவிட்டார்கள். கொத்து கொத்தாக ஆங்கிலேயர்கள் கொல்லப்பட்டார்கள். நம்முடைய கோட்டைகள் தரைமட்டமாக்கப்பட்டன. கவனமற்றி இழந்து விட்டோமே என்று சொல்லி அவனுக்கு இழந்ததை சகித்துக் கொள்ள முடியவில்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை. மிகப்பெரிய அளவில் ராணுவம் கொண்டு வந்து மீண்டும் குவிக்கப்படுகின்றது. இந்த தேசம் மண்ணிலே பிறந்த மக்களுக்கு எதிராக யுத்தம் கிளப்பி விடப்படுகின்றது. மீண்டும் ஆங்கிலனுடைய கை ஓங்குகின்றது. கொத்து கொத்தாக இந்த தேசத்து மன்னர்கள் எல்லாம் சிறை பிடிக்கப்பட்டு மரண தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அந்த காலகட்டத்தில் மட்டும் ஏறத்தாழ 30,000 பேர் தூக்கிலிடப்பட்டு தில்லியிலே கொல்லப்பட்டார்கள். அதிகமானோர் யார் தெரியுமா? இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், முஸ்லிம்கள். ஏன்? அவனுடைய கோபம் எல்லாம் முஸ்லிம்களை நோக்கி. இஸ்லாமியர்கள் தான் நமக்கு எதிராக செய்யப்பட்ட யுத்தங்களிலே எல்லா ஊர்களிலும் தலைமையேற்றார்கள். எந்த ஊரில் எல்லாம் நாம் அடித்து விரட்டப்பட்டோமோ அங்கெல்லாம் தலைமையேற்று நடத்தியவர்கள் முஸ்லிம்கள். அதற்கு மிகப்பெரிய தலைவனாக இருந்தவன், சீஃப் ஜெனரலாக இருந்தவன் பகதூர் ஷா. கோபம் எல்லாம் ஒரு சமூகத்தை நோக்கி, குறிப்பாக. அப்ப கொத்து கொத்தாக முஸ்லிம்களும் இந்துக்களும் கொல்லப்படுகிறார்கள். அதில் அதிகமாக கொல்லப்பட்டவர்கள் முஸ்லிம்கள். தேடுறான், காரணமாக இருந்த பகதூர் ஷா எங்கன்னு தேடுறான். அவர் திரை மறைவுக்கு அப்பால் இருந்து கொண்டு இவனுக்கு எதிராக பல யுத்தங்களை செய்து கொண்டிருந்தார். முடிவில் பகதூர் ஷா ஆங்கிலேயனுடைய பிடியிலே சிக்கினார். சிக்கப்பட்டு ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டார். பகதூர் ஷாவும் அவருடைய குடும்பத்தார்களும் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டு நீதிமன்றம் உத்தரவிடுகின்றது, இவனும் இவருடைய குடும்பத்தாரும் காலாகாலத்திற்கும் நாடு கடத்தப்பட வேண்டும், ஒரு காலத்திலும் இந்த தேசத்திலே அவர்கள் கால் வைக்க கூடாது. நாடு கடத்தப்பட்டான். நாடு கடத்தப்பட்ட பிறகு அவனுடைய வெறியை, அவனுடைய வெறி பசியை தீர்த்துக் கொள்வதற்காக ஆங்கிலேயர்கள் கொல்லப்பட்டதை எப்படியாவது இன்னும் அவனுக்கு அதை இன்னும் இந்த பகதூர் ஷாக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்கிற அந்த குரோத தன்மையில் என்ன செய்யறான்னு கேட்டா, பகதூர் ஷாவுடைய வம்சங்களை மொத்தமாக அழிக்கிறான். முகலாய வம்சம் இனி தலை எடுக்க கூடாது. பகதூர் ஷாவோடு அனைத்து சகாப்தமும் முடிந்தது. இனி முஸ்லிம் மன்னருடைய பேச்சு இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது என்று சொல்லி பகதூர் ஷாவுடைய மகனையும் பகதூர் ஷா பேர பிள்ளையையும் தலையை துண்டிக்கிறான். கொஞ்சம் அப்படியே உங்களுடைய கற்பனை ஓட்டத்தை விட்டு பாருங்கள். பெற்றெடுத்த மகன் கொல்லப்படுகின்றான். சாதாரணமாக கொல்லப்படவில்லை, தலை துண்டிக்கப்பட்டு. பேரப்பிள்ளை, அந்த பேரன் என்று சொன்னால் இளவரசன், இளவரசனுடைய தலை துண்டிக்கப்படுகின்றது. துண்டிக்கப்பட்ட அந்த தலைகள் ரங்கூனுக்கு ஒரு பெட்டியிலே அனுப்பப்படுகின்றது. எதுக்காக? 4 மாத காலம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக, எங்களுக்கு எதிராக செய்த யுத்தத்தினுடைய பரிசு உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஹாட்சன் அனுப்பி வைக்கிறான். ஆங்கிலேய படையினுடைய தளபதி ஹாட்சன் அனுப்பி வைக்கிறான். பெட்டியில் பூட்டப்பட்ட தன் மகன் பேருடைய தலைகளை
தலைகள் அவர் இருக்கக்கூடிய சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகின்றது. சிறையிலே பகதூர் ஷா உங்களுக்காக ஒரு பரிசு வந்திருக்கிறது என்று சொல்லி பரிசு பெட்டியிலே என்று சொல்லப்படுகின்றது. பெட்டியை திறந்து பார்த்தோம் என்று சொன்னால் பெற்றெடுத்த மகனுடைய தலை, பேரப்பிள்ளையுடைய தலை, தன் வாரிசு சகாப்தம் எல்லாம் முடிந்து அந்த நேரம் அந்த ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். குடும்பமே சிதைந்து போய் கிடக்கிறது.